ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ விடியோ பண்ண அந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது டிஎன்பிசி குரூப் டூக்கான ஒரு ரிவிஷன் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சில கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரேப்பிட் ஃபயர் குவிஸ் மாதிரி இருக்க போது, அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வீடியோ வர எல்லா கொஷின்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாங்களுமே ஆன்சரை உடனே உடனே சொல்லிடுவோம், சரிங்களா? அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி டீடைல்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஸோ நம்ம அகாடமியில் டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் ஏ, குரூப் ஃபோர், போலீஸில் பிசிஎஸ்ஐ, ரயில்வே குரூப் டி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்மள்கிட்ட நிறைய பேச்சஸ் இருக்குது. மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், ஈவினிங் பேட்ச், இது இல்லாமல் வீக்கெண்ட் பேட்ச், இது எல்லாமே இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் 75 மேலே டெஸ்ட்டு, ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ ஹாஸ்டல் ஃபெஸ்ட்னு இருக்குது. நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னா, பிபி காம்ப்ளெக்ஸ், ஆல்மி ஃபெஸ்ட் காட்டூர், திருச்சி. ஸோ திருச்சி தான் மீன் இருக்கு. நம்ம இன்ஷோ ஜாயின் பண்ணும், டீலர்ஸ் கேட்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விடல வந்து இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே பதிவு பில்லு கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சில நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனைக்கு ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின், சிவகலை என்ற தொல்லியல் ஆராய்ச்சி மையம் கீழ்கண்ட ஆற்றங்களில் அமைந்துள்ளது. ஸோ புருணையா, தாமிரபரணியா, வைகையா, காவேரியா? இதுக்கான ஆன்சரை வீடியோ பார்த்துருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி குரூப் டூக்கான ரிவிஷனு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்குற கொஷின்ஸ்லேருந்து எக்ஸாமுக்கு நிறையா கொஷின் வரும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, தாமிரபரணி தான். ஸோ சிவகலை என்ற தொல்லியல் ஆராய்ச்சி மையம் எந்த ஆற்றங்களில் அமைஞ்சிருக்குன்னா தாமிரபரணியில் தான் அமைஞ்சிருக்குப்பா. அடுத்த கொஸ்டின், சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம், த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதாவது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ 1909, 1919, 1907, 1904? இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்னு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் ஏ, 1909. ஸோ சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் வந்து, இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் வந்து 1909 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை முன்னின்று ஒருங்கிணைத்தவர்கள் யார்? ஸோ சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை முன்னின்று ஒருங்கிணைச்சு வச்சவங்க யார் அப்படிங்கிறதான்ப்போ கொஸ்டின். இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடேசனார் மற்றும் தியாகராயர், டி எம் நாயர் மற்றும் நடேசனார், பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம் நாயுடு, பி புருஷோத்தமன் மற்றும் நடேசனார். ஸோ இதுக்கான ஆன்சர், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம நாயுடு தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி பா, பி சுப்பிரமணியம் மற்றும் எம் புருஷோத்தம நாயுடு தான், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்னை ஐக்கிய கழகத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார்? சென்னை ஐக்கிய கழகத்தோட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யார்? நடேச முதலியாரா, ரங்கராமானுஜமா, டி எம் நாயரா, தியாகராய ரெட்டியா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, நடேச முதலியார். ஸோ நடேச முதலியார் தான் அவர்கள் தான் சென்னை ஐக்கிய கழகத்தோட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ சென்னை ஐக்கிய கழகத்தோட செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டானா, நடேச முதலியார் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சென்னை திராவிடர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை திராவிடர் சங்கம் எப்போ தொடங்கினாங்க? 1912, 1913, 1914, 1915? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏப்பா, 1912. ஸோ சென்னை திராவிடர் சங்கம் வந்து 1912 தொடங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சென்னை ஐக்கிய கழகம், த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? சென்னை ஐக்கிய கழகம், த மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ 1912, 1913, 1915? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி, ஆப்ஷன் டி, 1909ப்பா. ஸோ சென்னை ஐக்கிய கழகம், த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1909 தான் உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மதுரையின் சிறப்பையும் வைகை நதியின் சிறப்பையும் கூறும் பாடல் எது? மதுரையின் சிறப்பையும் வைகை நதியின் சிறப்பையும் கூறும் பாடல் எது? எந்த பாட்டில் மதுரையோட சிறப்பையும் வைகை நதியோட சிறப்பையும் கூறுறாங்க? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பதிற்று பத்து, குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி, பரிபாடல். இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் டி, பரிபாடல் தான்ப்பா. மதுரையின் சிறப்பையும் வைகை நதியின் சிறப்பையும் எந்த பாடலில் சொல்கிறாங்கன்னா பரிபாடலில் தான் சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். காதலையும் வீரத்தையும் பற்றி கூறும் நூல் எது? காதலையும் வீரத்தையும் பற்றி கூறும் நூல் எது? மதுரை காஞ்சியா, மணிமேகலையா, நெடுநல்வாடையா, பட்டினப்பாளையா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பா, நெடுநல்வாடை. காதலையும் வீரத்தையும் பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா நெடுநல்வாடை தான் சொல்லுது, சரிங்களா? காதலையும் வீரத்தையும் பற்றியும் கூறும் நூல் எழுதுனா ஆப்ஷன் சி, நெடுநல்வாடை தான். அடுத்த கொஸ்டின், திருமால் முருகன் போன்ற கடவுள்களை வழிபட்ட வழிபாட்டு முறைகளை பற்றி கூறும் நூல் எது? திருமால் முருகன் போன்ற கடவுள்களை வழிபட்ட வழிபாட்டு முறைகளை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா, இதுக்கான ஆப்ஷன் குறிஞ்சி பாட்டா, முல்லை பாட்டா, பரிபாடலா, பதிற்று பத்தா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, பரிபாடல் தான்ப்பா. திருமால் முருகன் போன்ற கடவுள்களெல்லாம் வழிபட்ட வழிபாட்டு முறைகளை கூட கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். அடுத்த கொஸ்டின்,
பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக சென்னையில் திராவிடர் சங்கம் விடுதி தொடங்கியவர் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக சென்னையில் திராவிடர் சங்கம் அந்த விடுதி தொடங்கினது யார், அது எப்போ தொடங்கினாங்க, ரெண்டையுமே கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன் பார்த்தலாம். நடைசமுதலி 1916, நடைசமுதலி 1915, தியாகராய் 1916, டிஎம் நாயர் 1916. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான்ப்பா. ஆப்ஷன் ஏ, நடைசமுதலியார் 1916. அப்போ பிராமணர் அல்லாத மாணவர்களான சென்னையில் திராவிடர் சங்கத்தை வந்து 1916 தான் தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கினானா? நடைசமுதலியார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. அடுத்த குவஸ்டின், கீழ்கண்ட ஒற்றில் தவறான ஏ இணையை கண்டறிக. ஸோ கீழ்கண்டத்தில் இது தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மதுரை துவரிமானா, தஞ்சை கம்பர்மேடா, தூத்துக்குடி குர்க்கையா, கோவை கொடுமணலா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா கோவை கொடுமணல். கோவை கொடுமணல் தான் தவறான இணை, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ பிசிலாம் கரெக்டு தான், டிஃபா டில்லி, அந்த கோவை கொடுமணல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தப்பாக இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சரு. அடுத்த குவஸ்டின், இதுவரை நடத்திய ஆய்வுகளில் கிடைத்தவற்றில் மிக தொன்மையான தானிய பொருட்கள் கீழ்கண்ட இடத்தை சார்ந்தவை? இதுவரை நடத்திய ஆய்வுகளில் கிடைத்தவற்றில் மிக தொன்மையான தானிய பொருட்கள்லாம் கீழ்கண்ட எந்த இடத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தான் குவஸ்டின். கீழடியா, சிவகலையா, கொடுமணலா, ஆதிச்சநல்லூரா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிவகலைப்பா, சிவகலை. ஸோ சிவகலையில் நடத்திய ஆய்வில் தான் மிக தொன்மையான தானிய பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்போ சிவகலை தான் ஆன்சரு. அடுத்த குவஸ்டின், கீழ்கண்ட எந்த ஊரில் சாயப்பட்டறைகளும் நெசவு தொழிலும் நடைபெற்ற அதற்கான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு? அதாவது சாயப்பட்டறைகளும் நெசவு தொழிலும் நடந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் எந்த இதில் கிடச்சிருக்கு, எந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் குவஸ்டின். கீழடியா, கொடுமணலா, துவரிமானா, கோவலன் புட்டலா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கீழடி. கீழடியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் எடுத்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கீழடி. அடுத்த குவஸ்டின், கீழடியில் கிடைத்த தங்க நாணயத்தில் கீழ்கண்ட விலங்கோட உருவம் தான் இடம்பெற்றிருக்கு, அது எந்த விலங்கோட உருவம்னு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள், கீழடியில் கிடைச்ச தங்க நாணயத்தில் எந்த விலங்கோட உருவம் இடம்பெற்றது, அதுதான் குவஸ்டின். ஸோ புலியா, எருதா, மானா, சிங்கமா? புலி, எருது, மான், சிங்கம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, சிங்கம்ப்பா. அப்போ கீழடியில் கிடச்ச தங்க நாணயத்தில் சிங்கத்தோட உருவம் தான் இடம்பெற்றிருந்திருக்கு, அப்போ சிங்கம் தான் ஆன்சரு. அப்படியே அடுத்த குவஸ்டின் போயிடலாம், இரும்பை உருக்கும் ஆலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இரும்பை உருக்கும் ஆலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அழகன்குளமா, ஆதிச்சநல்லூரா, கீழடியாக, கொடுமணல்னு பார்த்தா இதுக்கான ஆன்சர் என்னென்னா பி ஃபார் பால், ஆதிச்சநல்லூர் தான்ப்பா. இரும்பை உருக்கும் ஆலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தான் இரும்பை உருக்கும் ஆலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே அடுத்த குவஸ்டின் போயிடலாமா? அடுத்து போயிடலாம், தொல்லியல் ஆராய்ச்சி நிலையம் அழகன்குளம் கீழ்கண்ட மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆராய்ச்சி நிலையம் அழகன்குளம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது? மதுரையா, விருதுநகரா, ராமநாதபுரமா, திருநெல்வேலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ராமநாதபுரம்ப்பா. ஆப்ஷன் சி, தொல்லியல் ஆராய்ச்சி நிலையம் அழகன்குளம் வந்து ராமநாதபுரத்தில் தான்ப்பா இருக்குது. அடுத்த குவஸ்டின், வைகை நதி கடலில் கலக்கும் இடம் எது? வைகை நதி இருக்குல்ல மதுரையில் ஓடக்கூடிய வைகை நதி, அது கடலில் கலக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்கப்பா. அழகன்குளமா, பூம்புகாரா, ஆதிச்சநல்லூரா, கொர்க்கையா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அழகன்குளம். அப்போ அழகன்குளம் தான் என்னது, வைகை நதி கடலில் கலக்கிற இடம் அழகன்குளம். அடுத்து, ஒரு பெண் வந்து தன்னது குழந்தையை இடுப்பில் தூக்கி வச்சு கொடும், அதாவது இருக்கும் காட்சியை கொண்ட மண்பானையோடு எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பெண் தனது குழந்தையை இடுப்பில் தூக்கி வைத்திருக்கும் காட்சியை கொண்ட மண்பானையோடு கீழ்கண்ட இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அழகன்குளமா, கொடுமணலா, கொர்க்கையா, சிறுமுகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அழகன்குளம்ப்பா. அழகன்குளம், அழகன்குளத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண் தனது குழந்தையை இடுப்பில் தூக்கி வைத்திருக்கும் காட்சியை கொண்ட மண்பானையோடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அழகன்குளம். அடுத்து, மண்பானை அதாவது பானை ஓட்டில் கப்பலின் உருவம் வரையப்பட்டுள்ளது, அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் எது? பானை ஓட்டில் கப்பலோட உருவம் வரையப்பட்டுள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பர்மேடா, துவரிமானா, கொர்க்கையா, அழகன்குளமா? ஸோ இதுக்கான ஆன்சரும் என்னென்னா ஆப்ஷன் டி, அழகன்குளம் தான்ப்பா. அப்போ பானை ஓட்டில் கப்பலோட உருவம் வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க இடம்னா அழகன்குளம் தான். அடுத்தது, கொடுமணல் தொல்லியல் நிலத்தை பற்றி கூறும் நூல் எது? கொடுமணல் தொல்லியல் நிலத்தை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலா, பதிற்றுப்பத்தா, மதுரை காஞ்சியா, நெடுநல் வாடையா? பதிற்றுப்பத்துப்பா, பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுமணல் தொல்லியல் நிலத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பதிற்றுப்பத்து தான் ஆன்சரு. அப்படியே அடுத்து போயிருங்க, கொடுமணல் தொல்லியல் பகுதியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. அப்படியே கேட்குறாங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கு வரிசையாக முதல் கொடுமணல் தொல்லியல் நிலத்தை பற்றி கூறும் நூல் எது, இல்லைனா கொடுமணல் தொல்லியல் பகுதியை கண்டுபிடிச்சது யார். இப்போ கொடுமணல் தொல்லியல் பகுதியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் வருதுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும் ஒன்று. அதனால தான் நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அகாடமிலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் எடுத்து ரிவிஷன் தான் பண்ணிட்டுருக்கோம். அதை தான் அப்படியே இப்போ யூடியூப்லேயும் கொண்டு வந்தோம். ஸோ கொடுமணல் தொல்லியல் பகுதியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏப்பா, இந்த புலவர் ராசு செல்வி முத்தையா. அதுதான் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, புலவராசு செல்வி முத்தையா, டாக்டர் ஜாகோரா, அலெக்சாண்ட்ரியா, ஜான் மார்ஷல் அப்படின்லாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு, புலவர் ராசு செல்வி முத்தையா, அதான் ஆன்சர். அடுத்து,
கைவினை தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம் எது? கைவினை தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழடியா, பூம்புகாரா, கொடுமணலா, அரிக்கமேடா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, கொடுமணல். கைவினை தொழிலுக்கு எந்த நகரம் புகழ்பெற்றது? கொடுமணல் தான். அடுத்தது, இரும்பு உள்ளிட்ட கனிமங்களை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஆதாரங்கள் இங்கே கிடைத்துள்ளன. இரும்பு உள்ளிட்ட கனிமங்களை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஆதாரங்கள்லாம் இங்கே கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? கொடுமணலா, அரிக்கமேடா, அசமமுத்திரமா, மரக்கானமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏப்பா, கொடுமணல். இரும்பு உள்ளிட்ட கனிமங்களை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த ஆதாரங்கள்லாம் எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணலில். இது கொடுமணல். அடுத்தது, பழங்கால மக்கள் வாழ்ந்த குடியம் என்கிற குகை எங்கே அமைந்துள்ளது? பழங்கால மக்கள் வாழ்ந்த குடியம் என்கின்ற குகை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அரிக்கமேடா, பூண்டியா, அதிராம்பட்டினமா, மரக்கானமா? ஆப்ஷன் பி, பூண்டி. பூண்டியில் தான் கிடச்சிருக்கு. ஸோ பழங்கால மக்கள் வாழ்ந்த குடியம் என்கிற குகை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா பி, பூண்டியில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து, அரிக்கமேடு கீழ்கண்ட இடத்துல அமைந்துள்ளது. ரொம்ப சிம்பிள், அரிக்கமேடு கீழ்கண்ட இடத்துல அமைஞ்சிருக்கு. அது எங்கே? கடலூரா, புதுச்சேரியா, செங்கல்பட்டா, விழுப்புரமா? அதுக்கு வந்து ஆப்ஷன் பி, புதுச்சேரி தான்ப்பா. புதுச்சேரி, பாண்டிச்சேரி. ஸோ அரிக்கமேடு வந்து புதுச்சேரியில் தான் இருக்குது. அடுத்து, 1949 நவம்பர் 26 அன்று அமலுக்கு வந்த சட்டங்களை தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது 1949 நவம்பர் 26 நிறையா சட்டங்கள் வந்து அமலுக்கு வந்துச்சு, அதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. குடியுரிமையா, தேர்தலா, தற்காலிக பாராளுமன்றமா, அவசர நிலை பிரகடனமா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அவசர நிலை பிரகடனம். அவசர நிலை பிரகடனம் தான் அப்போ வரல. குடியுரிமை, தேர்தல், தற்காலிக பாராளுமன்றம்லாம் வந்துருச்சு, அவசர நிலை பிரகடனம் அப்போ வரல. அப்போ அதுதான் ஆன்சரு. அடுத்த கொஸ்டின், கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளின் கலர் என்ன? கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளோட கலர் என்ன? கருப்பு சிவப்பா, கருப்பு வெள்ளையா, சிவப்பு வெள்ளையா, அடர் சாம்பல் நிறமா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, கருப்பு சிவப்பு. கருப்பு மற்றும் சிவப்பு தான் கீழடியில் கண்டுபிடிக்கிற பானைகளோட கலருப்பா. அடுத்து, திருநெல்வேலியில் கீழ்கண்ட ஊரில் ஆயிசநல்லூர், பொற்கை, சிவகலை உள்ளிட்ட பகுதிகளில் கிடைத்த அரிய பொருட்கள் கீழ்கண்ட நவீன அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எந்த அருங்காட்சியகம், எந்த நவீன அருங்காட்சியகத்தில் இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க? சிவகங்கையா, பொருணையா, தென்காசியா, அம்பாசமுத்திரமா? இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் பி, பொருணைப்பா, பொருணை. பொருணையில் தான் உங்களுக்கு அந்த ஆதிசநல்லூர், பொற்கை, சிவகலை உள்ளிட்ட பகுதியில் கிடைத்த அரிய பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இது. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1951, 1950, 1953, 1949. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் நீ, 1951ப்பா. 1951 தான் உங்களுக்கு சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல், ஃபஸ்ட்டு காமன் எலெக்ஷன் வந்து 1951 தான் நடத்தியிருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவின் முதலில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். ஸோ ஜிஎஸ்டினா நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் தெரியும். அது வந்து எந்த ஸ்டேட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? பீகாரா, அஸ்ஸாமா, தமிழ்நாடா, ராஜஸ்தானா? ஸோ இது வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, அஸ்ஸாம்ப்பா. அஸ்ஸாமில் தான் உங்களுக்கு வந்து முத ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின், உலகின் முதன் முதலில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துகிற நாடு எது? அதாவது இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா அஸ்ஸாம் ஆன்சரு. இதே உலகத்தில் எந்த நாட்டில் முத ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இங்கிலாந்தா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, ஃப்ரான்ஸா? இங்கிலாந்தா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, ஃப்ரான்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஃப்ரான்ஸுப்பா. ஆப்ஷன் டி, ஃப்ரான்ஸு. ஸோ இப்போ ரஷ்யா ஆப்ஷன் இருக்கே, ரஷ்யாவை பற்றி எதுவும் பாயிண்ட் இருக்கானா? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் போச்சு. அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் எங்கேருந்து காப்பி பண்ணாங்க, தட் மீன்ஸ் எதில் இன்ஸ்பைர் ஆகி எடுத்தாங்கன்னா ரஷ்யாவை பார்த்தான். ஏன்னா பல திட்டங்கள் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் தான் மிகப்பெரிய அப்போ புரட்சியெலாம் நடக்கும். அதை பார்த்துட்டு தான் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அது வந்து சும்மா ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸில் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யார் அப்படின்னா, இதுக்கு வந்து பிரதமராக, மத்திய நிதி அமைச்சராக, ஜனாதிபதியாக, மத்திய நிதித்துறை செயலாளர்னா மத்திய நிதியமைச்சர் தான், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். மத்திய நிதி அமைச்சர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். அப்போ இந்த ஐந்தாண்டு திட்டம்லாம் இருக்கும்ல, பிளானிங் கமிஷன், அதுக்கு வந்து யார்? பிரதமர். நிதி ஆயோக்குக்கு யார்? பிரதமர் தான். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவருக்கு யார்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதியமைச்சர் தான். அடுத்த கொஸ்டின், ஆக்ஸ்போர்ட் அகராதியின் 2021 புது தலைமுறை சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் எது? ஆக்ஸ்போர்ட் அகராதி 2021 புது தலைமுறை சொல்லாக எந்த சொல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் ஏப்பா, விஏசி, இந்த பேக் அப்படிங்கிறது தான் ஆக்ஸ்போர்ட் அகராதி 2021 புது தலைமுறை சொல்லாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, விஏசி அப்படின்ட்டு. அடுத்து, துபாயில் கட்டப்பட்டுள்ள முதல் மிதக்கும் ஃப்ளோட்டிங் ஹவுஸ் வீட்டின் பெயர் என்ன? ஸோ துபாயில் கட்டப்பட்டுள்ள முதல் மிதக்கும் வீடு, ஃப்ளோட்டிங் ஹவுஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வீனஸ், யுரேனஸ், நெப்டியூன், ஜூபிட்டர். இதுக்கு என்ன ஆன்சர்னா நெப்டியூன்ப்பா, ஆப்ஷன் சி, நெப்டியூன் தான் ஆன்சரு.
அடுத்து முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் எனும் கப்பல் கீழ்கண்ட துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் தான் முழுசாக தயாரித்தாங்க ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம், அது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த துறைமுகத்தில் கட்டினாங்க அப்படின்னா மஸ்காவா, பாரதீப்பா, விசாகப்பட்டினமா, கொல்கத்தாவா? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மஸ்காவ், மஸ்காவ் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தற்போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்தும் விதத்தில் புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட பதிவு எண் அமைப்பு கீழ்கண்ட எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்ட எதுன்னு கேட்குறாங்க, பிஹெச்சா, பிஎஸ்ஆ, பிஏவா, பிகேவா? ஆப்ஷன் ஏ பிஹெச். பிஹெச் தான் இப்போ வந்து புதுசாக பண்ணியிருக்கிறது. அடுத்து ஜப்பான் உருவாக்கியுள்ள அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டரின் பெயர் என்ன? ஜப்பான் உருவாக்கியிருக்கக்கூடிய அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டரோட நேமு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏப்பா, புகாகு. ஸோ புகாகுவா, ரைகனா, கே கம்ப்யூட்டரா, புஷிராவான்னு கேட்டாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா புகாகு. அடுத்து இந்தியா வங்கதேசம் இடையே புதிய ரயில் சேவை கீழ்கண்ட இடத்திற்கிடையே தொடங்கப்பட்டது. இந்தியா வங்கதேசம் இடையே புதிய ரயில் சேவை கீழ்கண்ட இடத்திற்கிடையே தொடங்கப்பட்டது. எந்த ரெண்டு இதுக்கு எதாவது தொடங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து டாக்கா மற்றும் டார்ஜிலிங்கா, டாக்கா மற்றும் கொல்கத்தாவா, டாக்கா மற்றும் ஜல்பாய்குரியா, டாக்கா மற்றும் சிலிகுரியானா? ஆப்ஷன் பி தான் ஆன்சரு, டாக்கா மற்றும் கொல்கத்தா. டாக்கா மற்றும் கொல்கத்தா கிடையே தான் புதிய ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. அடுத்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட இரூபி என்னும் புதிய டிஜிட்டல் பேமெண்ட் முறை என்று துவங்கப்பட்டது, என்றைக்கு துவங்கினாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்றைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 25. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 5ப்பா. ஆகஸ்ட் 5 தான் இரூபி அப்படிங்கிற புதிய டிஜிட்டல் பேமெண்ட்டை தொடங்கியிருக்காங்க. அடுத்து சாலை விபத்துக்கு உள்ளானவர்களை முதல் மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்பவர்களை ஊக்கப்படுத்தும் திட்டத்தோட பேர் என்ன? எப்போது துவங்கப்பட்டது? பரிசு என்ன? ஸோ எப்போ தொடங்குனாங்க, அந்த திட்டத்துக்கு பேர் என்ன, என்ன டேட்டு, எவ்வளோ மணி, எல்லாமே ஒரே க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏப்பா, குட்ஸ் சமரிட்டான் திட்டம் 5000 ரூபா கொடுப்பாங்க, அக்டோபர் 15 தொடங்கினாங்க. இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வரும், சரிங்களா? இப்போ ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வரும். ஆனால் இப்போ மூணுமே வந்துட்டனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக கவர் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி சிச்சுவேட்டட் அட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி, ஓசோன் டெக்னாலஜி எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதா க்வெஸ்சன். சென்னையா, தூத்துக்குடியா, கொல்கத்தாவா, மும்பையா? சென்னையா, தூத்துக்குடியா, கொல்கத்தாவா, மும்பையா? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சென்னை தான்ப்பா ஆன்சரு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி சென்னை. ஸோ சென்னை தான் ஆன்சரு. அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக இந்தியாவில் முதல் ஆழ்கடல் ஆய்வு நவம்பர் 21 தொடங்கப்பட்டது, அதுக்கு பேர் என்ன? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக, அதாவது என்ஐடி, என்ஐடி மூலமாக இந்தியாவில் முதல் ஆழ்கடல் ஆய்வு என்றைக்கு தொடங்கப்பட்டுச்சுன்னா அது நவம்பர் 21, அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அதுக்கு பேர் என்னென்னா மிஷன் சமுத்திராயனா, மிஷன் டிப்சியா, மிஷன் பெங்காலா, மிஷன் இந்தியன் ஓஷனா? மிஷன் சமுத்திராயன் தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ மிஷன் சமுத்திராயன். அடுத்து நிப்புன் பாரத் திட்டம் கீழ்கண்ட பிணைவினை குறிக்கிறது. நிப்புன் பாரத் திட்டம் அது வந்து யாருக்கு அப்படின்னா, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கா, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கா, 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கா, 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கா? அதுக்கு வந்து ஆப்ஷன் டிப்பா, 3ஆம் வகுப்பு. நிப்புன் பாரத்னா 3ஆம் வகுப்பு. ஸோ 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கான திட்டம் தான் அது நிப்புன் பாரத். ஸோ இதெல்லாம் ஸ்கீமில் கேட்குற கொஷின்ஸு. அப்போ நிப்புன் பாரத் திட்டம் 3ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் அவங்கள தான் குறிக்குது. அடுத்து வாகன போக்குவரத்துக்கான உலகின் மிக உயரமான சாலை எது? வாகன போக்குவரத்துக்கு உலகோட மிக உயரமான சாலை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, உம்ப்ளிங் மலைப்பாதை. வாகன போக்குவரத்துக்கான உலகின் மிக உயரமான சாலை எதுனா உம்ப்ளிங் மலைப்பாதை, உம்ப்ளிங் மலைப்பாதை தான் ஆன்சரு. அடுத்து திருநெல்வேலியில் கீழ்கண்ட ஊரில் ஆதிசநல்லூர் பொற்கை சிவகலை உள்ளிட்ட பகுதிகளில் கிடைத்த அரிய பொருட்கள் கீழ்கண்ட நவீன அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. திருநெல்வேலியில் கீழ்கண்ட ஊரில் ஆதிசநல்லூர் பொற்கை சிவகலை உள்ளிட்ட பகுதிகளை கிடைத்த அரிய பொருட்கள் கீழ்கண்ட நவீன அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதுக்கு என்ன ஆன்சர்னா பி, பொருணை. இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான், இப்போ நம்ம இந்த வீடியோலேயே முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த கொஸ்டினை. கடைசியாகவும் ஒரு 4 கொஸ்டின் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், எதுக்காகனா அது அப்படியே ரிவிஷன் ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அடுத்து கீழடியில் கண்டுபிடிக்கிற பானைகளோட கலர் என்ன பார்த்தோம்? முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்ப கருப்பு சிவப்பு தான் ஆன்சரு. அடுத்து 1949 நவம்பர் 26 அமலுக்கு வந்த சட்டங்களில் தவறானது எதுனா, எது தவறானது? பார்த்தோமே அவசரநிலை பிரகடனம் தான். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1951. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த நிறையா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரப்போகிற குரூப் டூவில் கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. நம்ம இன்ஸ்டியூட்லேயுமே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ரிவிஷன் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணோன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் வந்துருக்கும், அது கால் பண்ணி ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, இல்லை யூடியூப்பில் பார்க்கறதுனால பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதான்ப்பா, இதே மாதிரியான வீடியோஸ், இதே மாதிரியான
தேவையான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக பெல் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.